வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே December 20th. இப்போ டைம் வந்து 9:15 AM. மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கில் டவுன் சைடில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. இந்த சார்ட்டில் நமக்கு பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். டவுன் சைட் பிரேக் அவுட்டுன்றனால செல் கால் ஜெனரேட் ஆகுது. ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 43389 செல் கால் வந்திருக்கு. டெய்லி லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த கேண்டில்ஸ்டிக் பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஒன்லி ஆப்போசிட் கால்ஸ் வரும். கரண்ட்டில் சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டே அப்போ பை ட்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ டவுன் சைட் இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்ல பிரேக் அவுட் ஆனோன்னே 9:16 AM பார்த்திங்கன்னா செல் காலாக நமக்கு சேஞ்ச் ஓவர் வந்து கொடுக்குது. ஸோ டெய்லி பேசிஸில் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் மேனுவலாக உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்க முடியும். இல்லைன்னா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை இதில் கனெக்ட் பண்ணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 43,281. ஸோ இது வந்து நமக்கு ஒரு 108 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. செகண்ட் டார்கெட் அதனுடைய டபுள். மேலே இருக்க லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன். இப்போ டைம் வந்து 9:37 AM. கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த 20 மினிட்ஸில் நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 10 மினிட் நல்ல ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. 43,389 வந்தது 120 பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் சைட் இறங்கி ட்ரேடிங் போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி வீக்லி ஒரு புட் ஆப்ஷன் பார்க்குறோம். 43,000 புட் ஆப்ஷன். ஸோ இது நல்ல ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் சார்ட். ஓகேங்களா? அவுட் ஆஃப் த மணியில் நான் நமக்கு பார்த்தீங்கன்னா 100ல் பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. 100ல் வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 140 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேலே வந்து ஏறியிருக்கு. நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் ஒரு அவுட் ஆஃப் த மணி அட் த மணி அந்த மாதிரி வச்சு பார்க்குறனாலும் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு இந்த மணி ஆப்ஷன் கூட ஷோ பண்ணுறோம். 319ல் நமக்கு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. இது என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா 43,500 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ 319ல் வந்த பை கால் இப்போ நமக்கு பாருங்கள் 390க்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்க்குறனாலும் பார்த்துக்க முடியும். இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.